டாடி படம் சூப்பர் சார். என்ன படம் பாத்தீங்க? உலகம் சுற்று வாலிப. அப்படி போடு. பாத்தியார் படம் பாத்து எப்பவுமே சூப்பர் தான். நானே ஏழு தடவை பாத்திருக்கேனே. ஏம்மா படம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. பொம்பளைங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் சக்சஸ் தான். சரி சரி வாங்க, அப்பாவை தொந்தரவு பண்ண கூடாது. சிவா இதோ வந்துட்டம்மா. குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போப்பா, அவரை தொந்தரவு பண்றாங்க. இது ஜஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ் தான். சிவங்கல் சினிமால லூஸ் மூணு இருப்பாரு, அவர் தெரியுமா? உங்களே மாதிரி இருப்பாரு. என்ன மாதிரியா? ஆமா, அவர் வேணும் சிக்கன் கிட்டா எங்க செய்து காட்டு பாப்பா. போனா காக்கா சொல்றாங்க, கீழே போனா வாட்சி சொல்றாங்க, அதே போது மேல போனா பேரப்பிளைன் சொல்றாங்க, கீழே போனா சைனீஸ் சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? பைப்பியா அண்ணே, எனக்கு ரஜினியில ரொம்ப பிடிக்கும். ஓகே இரு வர. முதுக்கு மோடி தொல்ல போக்கு மட்டும் போல தண்களுக்கு மட்டும் இந்த அண்ணா அண்ணாமா லட்சுமா சுட்டி சுட்டி அடிப்போங்கண்ணா. அடி பூச்சா நம்ம சொல்றா, நீ யாரு? எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி நீ பண்ணு. ஐயோ தம்பி பிரம்மாதமா நினைச்சிட்டான். வாங்க கிருஷ்ணா. எஸ் சார். உட்கார். தேங்க் யூ கிருஷ்ணா. டேம் கட்டி முடிக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும்? இன்னும் குறைஞ்சது 2 கோடியாவது தேவைப்படும் சார். நோ ப்ராப்ளம், பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சிமெண்ட் எல்லாம் ஒழுங்கா வந்து சேருதுல்ல, அதுதான் முக்கியம். வருது, 10 லோடு கரெக்டா வந்தா 10 லோடு லேட்டா வருது. என்னால அவரை ஒண்ணும் சொல்ல முடியல, ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் நீங்க ஹர்ஷத்துல கொடுத்துட்டீங்களே. கிருஷ்ணா ஹர்ஷத் எனக்கு ஃப்ரெண்டு, அவனையும் எப்பவும் குறை சொல்றேன். அவன் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறான். காலம் பூரா என் கூடவே ஒர்க்கிங் பார்ட்னராவே இருக்கணுமா? அவனும் 4 காசு சம்பாதிக்கிட்டேன்னுதான் அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு விட்டு கொடுத்த. சாப்பாடு ரெடி? ரெடி அம்மா. குடி நீங்க சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஹலோ உட்காருங்க. தேங்க் யூ. அவர் இல்லீங்களே, வெளியே போயிட்டாரு. சாரி அந்த வே லேட் ஆயிடுச்சு. சிவா. அம்மா ஒரு காஃபி கொண்டு வா. சரிம்மா. மேரி காலேஜ் லைஃப்லாம் அப்படியே மறந்துட்டீங்களே? அதெல்லாம் எப்போ நடந்த கதை. இப்ப குழந்தை குட்டி ஃபேமிலின்னு வந்த பிறகு அதெல்லாம் யோசிக்க எங்க நேரம்? மேரி உண்மையை சொல்ல போனா அப்ப காலேஜ்ல இருந்த மாதிரியே இப்பவும் அழகா தான் இருக்கீங்க. என் அழக பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. என் உலகம் என் புருஷனும் குழந்தைகளும் தான். அப்படின்னா என்னெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களை ஞாபகம் வச்சிருந்தா தானே நான் மறக்கிறதுக்கு. அது இல்ல மேரி, நான் என்ன, சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அவரை பார்க்கணும்னா அப்புறமா வந்து பாருங்களேன். அப்ப நான் வரேன். சிவா. என்னங்க ஐயா? பாய்க்கு காபி கொண்டு வாங்க. இந்த கொண்டு வரையா. என்ன பாய் சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல முதலாளி, எனக்கு ஒரு லாட் மரம் கிடைச்சிருக்கு, அதுக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. 10,000? காதர்பாய் டேம் கட்டுறதுல கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிருக்க, இன்னும் ஃபைனல் பில்ல செட்டில் ஆகல இந்த நேரத்துல. முதலாளி உங்களுக்கு சிரமமா இருந்தா வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். காஃபி சாப்பிடுங்க. கொஞ்சம் இருங்க மேரி. இதோ வந்துட்டேன்.
யாருன்னு பாத்தியா? வாங்க நீங்க உட்காருங்க. உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்காமா? வீட்டுல ஒரு 10-15 ரூபாய் இருக்குங்க. அதுல ஒரு 10,000 ரூபாவை காதர் பாய் கொடுமா? சரிங்க. என்னங்க முதலாளி, குடும்ப செலவுக்கு வச்சிருக்க பணத்துல போய் காதர் பாய், இந்த காலத்துல ஒரு பிசினஸ் கைக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 10,000 ரூபாய்க்காக அந்த பிசினஸ் கையை விட்டு போகலாமா? நீ ஏ குடுமா? ரொம்ப நன்றிங்க. அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் முதலாளி. வாங்க பாய், நான் வரேன். ஓகே அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போயிட்டு வரோமா? ம், போயிட்டு வா. ஆ அம்மா, நான் கூட அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரி சரி, போயிட்டு வா. அவர் ஊருக்கு போயிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? தெரியும் மேரி. மேரி, காலேஜில் இருக்கும்போது உன்னை சுத்தி சுத்தி வந்தேன், இப்பவும் உன்னை சுத்தி சுத்தி வரேன். கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டேங்கிறீங்க. என் புருஷன் போட்ட சூட்டுல உடம்ப வளர்த்திட்டு இப்படி கோட்டும் சூட்டும் போட்டு வந்து நின்னா நான் உன்னை பார்த்து மயங்கிடுவேன் நினைச்சாரா? Get out! மேரி, நான் பாம்பு, நான் நினைச்சா உன்னையே இந்த விட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. என்ன கிருஷ்ணா, இன்ஜினியர்ஸ்லாம் வந்தாங்களா? மெஷர்மெண்ட் எடுத்தாச்சா? எல்லாரும் வந்தாங்க, ஆனா மெஷர்மெண்ட் எடுக்கல சார். மெஷர்மெண்ட் எடுக்கலையா? ஏ, டேம்ல விரிசல் விழுந்துருச்சு. ஆமாய்யா, நான் எவ்வளவோ சொல்லி இன்ஜினியர்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஐயா, நீங்க எப்படியாவது மினிஸ்டர் பார்த்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலன்னா கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஆயிரு. ஐயா ஐயா, பாரு கிருஷ்ணா, நாம் எதுக்கு மினிஸ்டர் பார்க்கணும்? தவறு எங்கேயோ நடந்திருக்கு, அதுக்காக தவறான வழியில போய் நான் என் சொத்தை காப்பாத்திக்க விரும்பல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க முதலாளி, நாமெல்லாம் தெருவுக்கே வந்துருவோம். நான் ஒருத்தர் தெருவுக்கு வர்றதுனால கவலை இல்லை, கோடிக்கணக்கான மக்களுடைய வழிபடத்தை ஏமாத்தி என் சொத்தை காப்பாத்திக்க சொல்றீங்களா? நான் என் சொத்தை காப்பாத்திக்க விரும்பல. ஐயா, நீங்க என்னங்க கிருஷ்ண என்ன சொல்றாரு? அம்மா, நாம கட்டின டேம்ல விரிசல் விழுந்து போயிடுச்சுமா. இன்ஜினியர்ஸும் மற்ற ஆபீசர்ஸும் மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. சொத்தே பறி போயிடும் இருக்கு. நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது மினிஸ்டர் பார்த்து பேசி சொத்தை சீஸ் பண்ணாம இருக்க பாக்கணுமா? என்னங்க ஏரி, அரிச்சந்தனுக்கும் யோபுக்கும் வந்த சோதனை மாதிரி இப்ப நமக்கு ஒரு சோதனை வந்திருக்கு. நேர்மையான வழியில போய் சம்பாதிச்ச நம்ம சொத்தை தவறான வழியில போய் காப்பாத்திக்கணும்னு சொல்றியா மேரி? இல்லைங்க, நீங்க ஒருபோதும் சத்தியம் தவறி நடந்ததில்லை, நடக்கவும் கூடாது. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட தாங்கிக்கிறேன். அம்மா, ஐயா மேல என்ன தப்பும் கிடையாது. இப்ப நம்ம சொத்தெல்லாம் கைய விட்டு போயிடும் போல் இருக்கு, அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஐயாட்டு நீ தான் எடுத்து சொல்லணுமா. கிருஷ்ணா, உங்களுக்கு அவரை பத்தி தெரியும், அவர் எடுக்கிற முடிவுதான் சரியானது. மேரி, ஒருபோதும் சத்தியம் தோத்ததா சரித்திரமே இல்லை, கர்த்தர் காப்பாத்துவார். நீங்க என்ன சொன்னாலும் உங்களை விட்டு போக மாட்டோம், செத்தாலும் உங்களோட சாவுமே தவிர நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். ஐயா முகமதே, ஏன் ஏன் சும்மா பேசிக்கிட்டு இருக்க? முதலாளி நம்மளை வேண்டாம்னா சொல்ல போறாரு,
வா கார்ல ஏறலாம். நாம எங்க போறோம்? நம்ம கார்ல போமே, இந்த கார்ல போறோம். அப்புறமா அதெல்லாம் சொல்றேன். வாமா வா. ஐயா, நீங்க கொடுத்த சம்பளத்தெல்லாம் நான் அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறேன். நானும் உங்ககூடயே வந்துடுறேன் ஐயா. கிருஷ்ணா, நீ என் மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நீ சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பி வாழ்க்கையில முன்னேறு. ஐயா, எனக்கு அப்படியெல்லாம் இந்த பாரு, யார் நினைச்சாலும் என் தலையெழுத்தை மாத்த முடியாது. ஆண்டம் ஒருத்தனாலதான் மாத்த முடியும். நான் வரட்டுமா? ஐயா, நான் சொல்றது கேளு. தாமஸ், தாமஸ், இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. என்னோட சைட்ல இருந்து எந்த தப்பும் இல்ல. என் புது பங்களா காலியா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் அங்க வந்து தங்கிக்கங்க. இதோ பாரு சத், கப்பல் முழுகி கடனாளி ஆயிட்டா அண்டாவ வச்சு காப்பாத்த முடியாதுப்பா. வரட்டுமா? ஆண்டவா, இப்படிப்பட்ட நல்லவருக்கு ஏன் இந்த மாதிரி சோதனை எல்லாம் நடக்கு? எல்லாம் அந்த திமிர் பிடிச்ச மேரினால வந்தது. அவ மட்டும் கொஞ்சம் எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அவங்க தெருவுக்கு தான் வந்திருப்பாங்களா? ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வணக்கம் முதலாளி. வணக்கம். நீ அர்ஷத் மேத்தால? ஆமாங்க முதலாளி. வாப்பா வா, உட்கார் முதலாளி. ஏண்டா என்ன போய் முதலாளிங்கிற? இது என்னடா கோலம்? தாமஸ், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு வேலை கொடுத்து காப்பாத்து. ஏண்டா, நீ வந்து என்கிட்ட வேலை கேட்கலாமா? தாமஸ் என்னை கைவிட்டுடாத. என்னால வேற எங்கேயும் போய் வேலை கேட்க முடியாது. சார், முதல்ல அந்த ஃபைலை கீழே வைங்க. இவன் யார் தெரியுமா? என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அர்ஷத் மேத்தா. வணக்கம். என்னுடைய மேனேஜர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இவன் வந்து என்கிட்ட வேலை கேட்கறான். நான் வேலை கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. அதனால இன்னில இருந்து இவனும் இந்த கம்பெனிக்கு ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர். எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அந்த மரியாதை அவனுக்கு கொடுக்கறோம். ஓகே, சரி சார். வரேன் கிருஷ்ணா. மேரிய வர சொல்லுங்க. சொல்றேன். வரேன் சார். அர்ஷத், ஏண்டா உங்க அப்பா அம்மாலாம் சௌக்கியமா இருக்காங்களா? இருக்காங்க. என்னடா நான் கேட்கறேன், நீ உட்காரடா. மேரி, இவன் யாருன்னு கண்டுபிடி பாப்போம். அர்ஷத் மேத்தா, நம்ம காலேஜ் மேட். ஓ, அந்த அர்ஷத் மேத்தாவா? நல்லா தெரியுமே. ஏன் இப்படி? எல்லாம் அந்த திமிர் பிடிச்ச மேரினால வந்தது. அவ மட்டும் கொஞ்சம் எங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அவங்க தெருவுக்கு தான் வந்திருப்பாங்க.
ஒன்ன என்ன தாங்குகின்ற பூமி ஒன்றுதான், என்ன பேரு வச்ச போதும் சாமி ஒன்றுதான். புத்தர் ஏது ராமகிருஷ்ணர் நபிகள் நாயகம், மொத்த பேரும் சொன்ன வார்த்தை அன்பு வாசகம். பாபருக்கு தோழன் என்று ஐயப்பனை பாருங்க, பாபருக்கு நண்பன் என்று ராமரையும் சேருங்க. எல்லாரும் ஓட்டாயின் பிள்ள போலதான், எல்லாரும் ஒன்றாவோ மண்ணு மேலதான். ஏழம்மா சின்ன தாயி இத கேளம்மா ஒன்னு தாயி. கை இல்லாத பேர்களுக்கு கைகளாகணும், காலில்லாத பேர்களுக்கு கால்களாகணும், கண்ணில்லாத பேர்களுக்கு கண்களாகணும். ஆக மொத்தம் நாம நல்ல மனிதனாகணும். சாதிகளை சொல்லி சொல்லி மோதுவது மோசம்தான், வேதங்களை நெஞ்சில் வச்சு பேசுவது பாவம்தான். ஊர் ஊருக்கு வெவ்வேறு வானம் இருக்குதா, யார் யாரு இனம் பார்த்து காத்து அடிக்குதா. கேளம்மா சின்ன தாயி இத கேளம்மா பொண்ணு தாயி. இந்த ஊருக்கும் யாருக்கும் பாட்டு சொல்லுவே, எந்தன் பாட்டுல நான் ஒரு பாடம் சொல்லுவே. கேளம்மா சின்ன தாயி இத கேளம்மா பொண்ணு தாயி. நல்லா படிக்க வேண்டிய நீ போன. அதெல்லாம் வேண்டாம், நானே எடுத்துருவேன். இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் தண்ணி எடுக்க வேண்டாம், மம்மி எடுத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் போய் ஒழுங்கா உட்காந்து படிங்க. என்ன பிள்ளைகளும் எப்படி கூட சுத்தாங்க. நான் கடையை பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிம்மா பாத்துக்க. எத்தனை முறை சொல்றது இங்க உட்கார கூடாது? என்ன அங்கிள், எப்ப வந்தாலும் என்ன வேட்டிட்டே இருக்கீங்க? இல்லம்மா, உங்களை பத்தி உனக்கே தெரியாது. போய் படிமா, போ போ போ. ரோசுக்குட்டி ரோசுக்குட்டி, ஏங்க ரோசுக்குட்டி வேட்டினீங்க? அது இங்க உட்கார்ந்தா எல்லாம் கலகலப்பா இருக்கும், வியாபாரம் கிளுகளுப்பா இருக்கும். இது உங்களுக்கு என்ன? நான் நல்லதான சொன்னேன், என்ன அடிச்சீங்க? மீச பெருசா வச்சிருந்தா புலி குட்டன்டாப்பா. ஐயோ ஆமா, உனக்கு எங்க வேலை? இல்ல இங்க என்ன வேலை? சும்மாதான் போயா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க சாப்பிடுங்க. என்ன அடிச்சு விட்டீங்க? நான் சாதாரண புலி இல்ல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்க எல்லாரையும் கடிச்சு கோதறிடுவேன். என்ன விட்டு கிடைக்க முடியாது? நீ என்ன பெரியாளா, சப்பாத்தி மாவு பேசிய பாரு, ஒரு மூஞ்சியே என்ன பேர் வச்சது? பெரிய தப்பா போச்சு, இவருக்கு பெரிய கவுண்ட மணி நினப்பு. என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லனே, பரோட்டாவுக்கு மாவு பேச போறேன். பாத்து பேசிடா, பக்கத்துல பாம்பு இருக்கு, பேசிங்கே போறேன். ஹலோ அங்கிள். வாப்பா ஜானி, கொஞ்ச நாளி கல்லால உட்காரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள். நல்லா படிக்கிறான் இல்ல? ஒழுங்கா படி. நம்பி நம்பிதான் உங்க அப்பாவுக்கு நம்ம நிறைய கடன் கொடுத்துருக்கான், நல்லா படிக்கணும்.
இக்கே, அங்கல், சேர்ஜி காபி கொடுங்க. போங்க. நீ போய் தோசை சுடு. அதெல்லாம் முடியாது. நான் மாவு வர்றேன், நீ போய் தோசை சுடு. வேண்டாம்மா. என்ன மாமே? தோசை, நீ பாஸ் ஆயிட்ட. ஹாய். மாமி, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல பாஸ் ஆயிட்டேன். நான் வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான் நீ பாஸ் ஆயிட்டே. அப்ப நான் படிக்காமே பாஸ் ஆயிட்டேங்கறியா? அப்படி சொல்லலம்மா. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் அருள்னு ஒண்ணு இருக்குல்ல, அததான் சொல்றாங்க அம்மா. அப்படித்தானம்மா? வணக்கம். இந்த தாமஸ் சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்க. ஐயா, பால் குடிங்க ஐயா. இப்பதானப்பா குடிச்ச? பரவாயில்ல, குடிங்க. அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நான் மாதாவை வேண்டிக்கிட்டதுனாலதான் அண்ணன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டதுனால தான் நீ பாஸ் ஆனேன்னு சொன்னப்போ, நான் படிச்சுதான் பாஸ் ஆனேன்னு சொன்னேன். இப்ப மட்டும் நீ மாதா கிட்ட வேண்டிக்கிட்டதுனாலதான் என் பையன் பாஸ் ஆனானா? சாரி மம்மி, நீ கோச்சுக்கிட்டியா? சும்மா தானே சொன்னேன். மாதா வேண்டாம, எந்த காரியமாவது நடக்குமா? அப்படி வடிக்கு வா. அன்னைக்கு மம்மியை கிண்டல் பண்ணும்போது பாருங்க டாடி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க. நான் இருக்கமா. டேய், தாரே மகனை திட்டக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், ரோசி மாதா வேண்டிக்கிட்டதுனாலதான் அவன் பாஸ் பண்ணான். அப்படி வாங்க வழிக்கு. வேணுங்கண்ண, குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனா முதலாளி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹோட்டல் வருமானமும் கம்மியா போச்சு. பாயி, நியாயம் தர்மமா ஹோட்டல் தான் லாபம் சம்பாதிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச முதலாளி இருக்காரு, அவருக்கு இன்னைக்கு அஞ்சு ஹோட்டல் சொந்தம். அதுக்கு இப்ப என்னன்றா? வெறும் ஆட்டுக்கறியாவே சமைச்சு போடக்கூடாது. ஊடால ஊடால கொப்பனைங்க ஊட்டணும். கொம்பண்ணா மாட்டுக்கறி. எங்க தெய்வத்தை பார்த்து மாட்டுக்கறிய ஆட்டுக்கறின்னு விக்க சொல்றியா நீ? எங்க தெய்வத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ, பாய் பாய், என் உடம்பு தாங்காது. பாய் பாய், ஐயோ சொன்னா கேளுங்க. நான் என்னங்க சொன்னேன்? யோசனை தானே சொன்னேன். இதுக்கு போய் அடிக்க வர்றாரு. பேச்ச குடுத்து ஏயா உடம்ப புண்ணாய்க்கிற. ஏன் கனியா அங்க நடந்தது பாத்தியா? பாக்கலையா? பாக்கலையே. ஏண்டா என்னடா இவனுங்க தெய்வம் அது இதுன்னு பெணாத்துறானுங்க. இவனுக்கு வச்சுக்க ஒரே ஒரு டப்பா கடை. என் மூளைய பத்தி இவனுக்கு ஒண்ணுமே தெரியல. டேய், என் மூளை என்ன மூளைடா? பிரைமூலனே, பிரைமூல அரங்க என்ன? ஆறடிக்கு அந்தாண்ட போய் விழுந்துருவேன். என் மூளையோட பெருமைய பத்தி இவனுக்கு தெரியல. என்னைக்கா ஒரு நாளைக்கு என் மூளைய யூஸ் பண்ணி நான் பெரியாளா வந்து காட்டுறா இல்லையான்னு பாருங்கடா. தள்ளுடா. டேடி, இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. வெரி குட் டேடி. டேடி, எனக்கும் காலேஜ்ல இருந்து கார்டு வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருமா? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம கடை வருமானத்தை வச்சு என்னால உங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்க முடியாதுமா. யாராவது ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடியும். யார் படிக்க போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி நான் சொல்றது? வேற என்னங்க செய்யறது? என்னப்பா முடிவு பண்ண? நீயே சொல்லுமா. நான் பிஎஸ்சி பாஸ் ஆயிட்டேன்ல, ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன். இல்ல உங்க கூட இருந்து கடையை கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி படிக்கட்டும், பொண்ணுங்க படிச்சாதானே நாடு முன்னேறும். சுத்த மடையில இருக்கேனே,
நான் எவ்வளவுதான் படிச்சாலும் என்ன ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதே நீ படிச்சனா கேடிப்பட்ட கடன், எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் எல்லாம் பண்ணலாம் இல்லையா? அவ சொல்றதும் சரிதான்ப்பா. தங்கச்சி, தமிழ் செல்வியே, எந்த அழகான தங்கச்சியே, பண்புள்ள தமிழச்சியே, அண்ணன் என் நாடு உன் கட்சியே. வேளாங்கண்ணி மாதாவையள்ளி நான் வேண்டுவேன் நீ வாழவே, கல்யாணம் கொண்டாடும் கஸ்தூரி மானே, அன்புள்ள இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் உன் கல்யாணத்தை எப்படி நடத்துறேன் பார். நம்மளுக்கு கடைக்கு பொம்பளைங்க வரல, நிம்பளி இப்ப போறான். நாங்க ரெண்டு பேர் இருக்கும்போது வேற பொம்பளைங்களே வந்தது இல்லையோ?
ரோசி வந்தா மட்டும் எங்களை விரட்டுறிய, என்ன சமாச்சாரம்? நிம்பிளி போய் போறா. இதெல்லாம் சொல்றேன், ஜல்தி ஜாவ். ஆவோ ஆவோ ரோசி, ரோசிக்கு என்ன வேணும்? உன் கடைக்கு எதுக்கு வருவேன்? காத்துக்கு தானே வருவேன், வேற என்ன வச்சிருக்க? நம்மள்கிட்ட நகை கிகை எல்லாமே இருக்கு, ரோசிக்கு என்ன வேணும்? இத வச்சுக்கிட்டு சீக்கிரம் பணம் கூட சேட்டு, அண்ணனுக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு. நிம்பிள் எப்ப வந்தாலும் அவசரம் அவசரம், நிம்பிள் வந்தால் நம்ம பகத் குசி ரோசி. சீக்கிரம் பணம் கொடுங்க. நம்மளுக்கு பகத் குசி ரோசி, நம்மளுக்கு வட்டி எடுக்கல, அப்புறம் எடுத்துக்கிறான். சரி வரேன். அழகான பொண்ணுங்க வந்தா வட்டிய பின்னாடி வாங்கிக்கிறேங்கிற, நாங்க வந்தா முன்னாடி எடுத்துக்கிறிய? அது நம்ம இஷ்டம், நம்மளுக்கு என்ன வேணும்? சரி சரி, இத வச்சுக்கிட்டே பணம் கொடு. கொண்டா ஜானி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாடா படத்துக்கு போலாம். அத்ரா தியேட்டர்ல 4 ஃபர்ஸ்ட் நைட்னு வர படம் வருது, சூப்பர் படம்டா. உனக்கு சேர்த்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன், வா போலாம். நான் வரலடா, நான் படிக்கணும்டா. ஏய், எங்களுக்கு மட்டும் படிக்கிற வேலை இல்லையா? பெரிய அறிவாளி, வாடா போலாம். டேய் சுந்தர், நீ பணக்கார பையன், உனக்கு எக்ஸ்போர்ட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் கார் வச்சிருக்க, நீ என்ன படிச்சிருக்கன்னு கேட்டா நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன்னு சொல்றதுக்காக நீ படிக்கிற, உனக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. டேய் ராஜா, நீ எம்பி பையன், உங்க அப்பா ஜெயிச்சாலும் தோத்தாலும் உனக்கு வேலை கண்டிப்பா உண்டு. டேய் ரவி, நீ டவுரிக்காகவே படிக்கிற, படிப்பு முடிஞ்சதும் டவுரி வாங்கி ஃபேக்டரி கட்டி நீ செட்டில் ஆயிடுவ. ஆனா நான் அப்படி இல்லடா, எங்க அப்பா டீ கடை வச்சு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாரு. எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். கும்புறண்டா சாமி, வர, குட் பை. இவன் படிச்சு கிளிக்க போறான், நாட்டுல எங்கட வேலை இருக்கு, வாங்கடா நம்ம போலாம். சரி வாங்க, நேரமாச்சு. மேரி, நம்ம காடர் பாயில பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. எங்க பாத்தீங்க? நம்ம கடைக்கு வந்தாரு, ஒரு பிட்டு நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து தாமஸ் முதலாளி எல்லா பணத்தையும் எடுத்துக்கினார். நான் வேண்டாம் சொல்லிட்டேன், எனக்கு சேர வேண்டிய 10,000 மட்டும் கொடுங்க போதும். 10,000 கொடுத்துட்டு போனாரு. காதர் பாய் ரொம்ப நல்லவருங்க. கொண்டு போய் பத்திரமா வை. வேண்டாங்க, நீங்களே கொண்டு வைங்க. நான் மாவாட்டமா? வேண்டாம், என் உடம்பு குறையணும், நான் சொல்லிருக்கேன். இது இட்லிக்கா தோசைக்கா? நல்ல பதம், என்ன வயசுல மாவாட்டணும்? நான் சொல்றேன், கொஞ்சம் பேச விருங்க. நாங்க வரலாமா? ஆவோ ஆவோ, பைட்டோ பைட்டோ, சீட்டு போட்டு டீ குடிக்கலாமா? சீட்டு போட்டு என்னைக்கியா நீ டீ வாங்கி குடுத்துருக்க? உனக்கு நாங்கள வாங்கி குடுத்துருக்கோம். அச்சா, நம்மளுக்கு சீட்டு வந்தா நம்மளுக்கு கொடுக்கும், நிம்பளுக்கு சீட்டு வந்தா நிம்பள் கொடுக்கணும், சரியா? நிம்பளுக்கு எடுக்கிறான் இப்ப. என்னைக்குடா சேட்டு பேர்ல வந்திருக்கு? அது நம்மளுக்கு லக்கு. இப்ப நம்மள மூணு டீ ஆர்டர் பண்றான். மம்மி மம்மி, அண்ணா வந்தாச்சு, வாப்பா வா. சனிக்கிழமையான ரோசிக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. வர்ற பஸ் போற பஸ்ல எல்லாம் அண்ணன் வரலையா அண்ணன் வரலையான பைத்தியக்காரி. குடுமா, நான் மட்டும்தான் பாத்துட்டு இருந்தா, நீ பாக்கலையா? பாப்பா வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த இடத்தை இவங்களுக்கு நான் வாடகைக்கு கொடுத்துட்டேன். இவங்க புதுசா கடை ஆரம்பிக்க போறாங்க, நீங்க காலி பண்ணி கொடுத்துருங்க. இத நான் தாமஸ் கிட்ட சொல்லிட்டேன். சரிங்க ஐயா, அவர் சொல்லிட்டாருல்ல, நாங்க இன்னைக்கே காலி பண்ணி கொடுத்துறோம். ஏப்பா புள்ளிக்குட்டி, இந்த சாமான்கள் எல்லாம் நீ பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க. என்ன? சரிங்க. அப்ப நான் வரட்டுமா? சிவா, நான் வரட்டுமா? பாருங்க ஐயா, வாங்க. சிவனே, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க விரும்பினா எங்க ஹோட்டலயே வேலை செய்யலாம். ஆனா நாங்க ஏதாவது சொன்னா நீங்க எங்களை அடிக்க கூடாது, ஏன்னா எங்க புண்டாட்டிங்க எங்களை மதிக்க மாட்டாளுங்க. நாங்க ஏங்க உங்களை அடிக்கணும்? நீங்க தான் முதலாளி ஆச்சா, என்ன நான் சொல்றது? அண்ணே, நமக்குள்ள என்னென்ன முதலாளி தொழிலாளின்னு இருங்க. சிங்காரி இங்க வா. இது என் பொண்டாட்டி சிங்காரி, பணம் சொல்லிக்க. அது செந்தில் பொண்டாட்டி லட்சுமி, பணம் சொல்லிக்க. இது சிவா அண்ணன்,
அது முகமது அண்ணே. வணக்கம்மா. அண்ணே, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுல கிடைச்ச வரதட்சணையை வச்சு இந்த ஹோட்டல்ல நடத்தலாங்கிற முடிவோட வந்திருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. என்ன முகமது நான் சொல்றேன். ஆமாம்பா. சந்தோஷமான இந்த நாள்ல நாமெல்லாம் கும்பலா போய் சாப்பிட்டு வருவோம். வாங்க. என்னமா இது அநியாயமா இருக்கு? ஹோட்டல் பிரியாணி 25 ரூபாயா? தின்னுட்டீங்களா போயா? ரொம்ப அநியாயம் பண்றாங்க. அண்ணா அந்த டேபிள்ல தண்ணி ஊத்துங்கண்ண. அங்கயா? இந்த வாங்க. சீட்டு என்ன ரோ? நம்ம வெளியே போறோம், அப்புறம் வா. என்ன சீட்டு? 500 ரூபாய் அர்ஜென்ட்டா வேணும். எப்ப பார்த்தாலும் அவசரம் அவசரம். இனி அடமானம் வைக்க நிம்பல் தான் இருக்கு. என்ன அடமான வச்சா பணத்தியா? அச்சா, நிம்பல் அடமா வச்சா எவ்வளவு பணம் தரா? அப்ப அந்த தராசை திருப்பி பண்ணி வச்சுக்கே. என்ன என்ன போட வேண்டாமா, போயிட்டு வரட்டுமா? அச்சா ரோஸ், நிம்பலா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா அடமானம் வாங்குவோம். 100, 180, 200 வேணுமா? ஏன்பா, இந்த மாதிரி தப்பான முறையில சம்பாதிக்க கூடாது. அது இல்லாம கட்டின பொண்டாட்டி கல்லால உட்கார வைக்கிறேன். இதுக்கெல்லாம் கூட்டா இருக்க எங்களால முடியாது. பாயி, நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நான் பல வழி சொல்லிருக்கேன். நீங்க கேட்காம என்ன அடிச்சு அடிச்சு விரட்டி இருக்கீங்க. உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். நான் சம்பாதிக்கும் போது குறுக்க நிக்காதீங்க. குறுக்க நிக்கலையே? அனிமா சம்பாதிக்கிற காசு எவருமே அனுபவிச்சதாக சரித்தம் கிடையாது. என்ன முகமது நான் சொல்றது? இங்க வேலை செய்ய எங்களுக்கு பிடிக்கல, நாங்க வர்றோம். அது சரி, நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கஷ்டப்படுவோம்னு போறாங்க. ஏங்க அவங்க அனுப்புறீங்க? கூப்பிடுங்க. நீ சும்மா இருடி, நாம சம்பாதிக்கிற வழிய பாப்போம். இனிமேதான் பிசினஸே விரிவுபடுத்தணும். ஏக்கு தோ தீம். வணக்கங்க. வணக்கம். வாங்க சிவனே. என்ன முகமது, வேலைக்கு போகலையா? அது எப்படிங்க இந்த வாயால சொல்றீங்க? நீ சொல்லு, நான் சொல்றேன். ஆட்டுக்கறின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறிய போடுறாங்க. அத்த விடுங்க, பஸ் வந்து நீக்குதா? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஃப்ரீயா சோத்த போட்டுட்டு ஒட்டு மொத்தமா சேர்த்து பேசஞ்சர் கிட்ட டபுள் மடங்கா துட்ட பிடிங்கிறாங்க. அதனால எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல, வந்துட்டோம். ஏன்னா உங்களோட இருந்துட்டோம்ல, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுங்க நாங்க வந்துட்டோம். சரி சரி, ரெண்டு பேரும் என் கூட வருங்க. இல்லைங்கய்யா, நாங்க சும்மா இருக்க விரும்பல, எங்கேயாவது போய் வேலை செஞ்சுட்டு வரேங்க. ஆமாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கை நிறைய சம்பாதிச்சுன்னு வருவோம். வரட்டுங்களா? அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது போதும்யா. தெரிஞ்சி டெல்லிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அப்படியா? வெரி குட். என் ஜானி, டெல்லிக்கு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒரு 3000 ரூபாய் இருந்தா போயிட்டு வந்துருவேன். எப்படிப்பா முடியும்? வேலை கிடைச்சாலும் ஒரு மாசம் கழிச்சு தானே பணம் கிடைக்கும். அது வரைக்கும் எப்படிப்பா? அண்ணே, இன்டர்வியூ கார்டு வந்திருக்கா? ஆமாமா, வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? அழகு வைக்க வீட்டுல எந்த பொருளும் இல்லையே. சட்டையிடமா.
மேரி, நான் போய் மதனால பார்த்து வந்துடுறேன். வணக்கம் சேர்ஜி. ஆவோ ஆவோ தாமஸ், பைட்டோ பைட்டோ. ரோசி வீட்ல இல்ல, நிம்மல் வந்திருக்கான் சேட்டி. முக்கியமான உதவி கேட்டு வந்திருக்கேன். என் பையன் ஜானிக்கு டெல்லியில இருந்து வேலைக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கேன். இதுவரைக்கும் நான் பொருளை அடகு வச்சுதான் பணம் வாங்கிட்டு போயிருக்கேன். இப்ப அடகு வைக்க என்கிட்ட எந்த பொருளும் இல்லை. கைமாட்டா ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சத்தியமா திருப்பி கொடுத்துறேன். தாமஸ், நம்மள்கிட்ட பொருள் இல்லை, பணமும் இல்லை. நெம்பில் பொருளுக்கு மேலே நம்ம பணம் கொடுத்தான். பையனுக்கு வேலை வரும் வேலை வரும்னு நெம்பில் ஒரு பணம் கூட கட்டலே. பரவாயில்ல செஞ்சி, வர. என்ன தாமஸ் போறான், காஃபி தரான். வேணாங்க, வர. யா என்ன செஞ்சி, தாமஸ் கடைக்கு வந்துட்டு போறாரு. பாவம் தாமஸ், ஹோட்டலே வித்தான். பையனுக்கு வேலை வரும் வேலை வரும் நிறைய பணம் வாங்கிட்டான். ஒரு பணம் கூட திருப்பி கட்டல. என்னாச்சுங்க? ஏதாவது அடகு வச்சாதான் பணம் தருவேன் மதன்லால் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்துல போய் பணம் கேட்டு பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. என்ன செய்யறது? எல்லாருமே பட்டு கிடந்து சாக வேண்டியதுதான். நம்பில் பணம் தரான். அண்ணே, உனக்கு இந்த வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா? கிடைக்குமா? என்ன, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கேன். டெல்லி நம்ம கேபிட்டல், அங்க ரெக்கமெண்டேஷன் லஞ்சம்லாம் இருக்காது. நிச்சயமா இந்த வேலை எனக்கு கிடைக்கும். அண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட கேட்டு பாக்குறேன். ரோசி, இன்னைக்குள்ள பரப்பாதம்மா, இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். சரி, நான் போய் அவகிட்ட பணம் கேட்கிறேன். ஆவோ ஆவோ ரோஸ், ரோஸ் இன்னைக்கு வெள்ளிக்கலாம். நம்பில் கோல்டு கொண்டு வந்தால் கூட நம்பில் பணம் தரான் இல்லே. நாளைக்கு வா. நீ என்ன அடமானி வச்சுக்கிறேன்னு சொன்னியே, அடமானி வச்சா பணம் தருவியா? ரோஸ் என்ன சொல்றே? உண்மையாதான் சொல்றேன், எனக்கு 3000 ரூபாய் பணம் வேணும். ரோஸ், நம்மள அடமான வச்ச பொருள் யூஸ் பண்ணாது, நிம்மள அடமான வச்சா யூஸ் பண்ணும். சரியா? சரி, நான் தாமஸோட பொண்ணு. இந்தா. ரோஸ், நம்மள யூஸ் பண்ணும். ஹலோ.
ஜானி, ரோஸ் போய் ரொம்ப நேரமாச்சு. நேரம் வேற இருட்டி போச்சு. அவளுக்கு யார் இவ்வளவு பணம் கொடுப்பாங்க? கொஞ்சம் போய் பாருப்பா. அவ எங்க போறன்னு கூட சொல்லியம்மா. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். அண்ணே, பணம் கிடைச்சிருச்சு. நீ ஊருக்கு போக ரெடியாகு. இதுல 3000 இருக்கு. நீ உடனே பொறுப்பிடு. ஏமா, உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதுல ஒண்ணு இல்லம்மா. பணம் கிடைச்ச சந்தோஷத்துல உனக்கு பணம் கொடுத்த ஃப்ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு எல்லாம் ஆயிடுச்சுமே. நீ உடனே பொறுப்பிடு. உனக்கு இந்த பணம் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு என் தேங்க்ஸ் சொல்லிடு. அவளுக்கு தேங்க்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா. நீ பொறுப்பிடுனா. தங்கச்சி 3000 கொண்டு வந்திருக்கு. எனக்கு 2000 போதும் டாடி. 1000 வீட்டு செலவுக்கு வச்சுங்க. இதோ பார்ப்பா, நீ பாஷ தெரியாத ஊருக்கு போற. கஷ்டத்தோட கஷ்டம் நாங்க எப்படியோ சமாளிச்சுக்கிறோம். நீ பொறுப்பிடுப்பா. ஜானி, எல்லாத்தையும் பேக் பண்ணு. எங்க குழந்தைக்கு இப்ப ட்ரெயின் கிடைக்குங்களா? 10:10 தான் ட்ரெயின் கிடைக்கும். மேரி, காட் பிளஸ் யூ. போயிட்டு வரேன் மம்மி. போயிட்டு வா. வரேன் டாடி. தங்கச்சி வரம்மா. என்னம்மா? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்பா. ஐயா எங்கம்மா? அவங்க வெளியே போயிருக்காங்க. குழந்தைங்கள்லாம் எங்கம்மா? ஜானி வேலை விஷயமா டெல்லி போயிருக்கான். அவன் போனதுல இருந்து ரோசி 4-5 நாள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா. என்ன செய்யறதுன்னே புரியல. Thank you.
போயிட்டா, எங்களை நாயை விட்டுட்டு போயிட்டா சேட்டு. எப்படி மாமான்னு சொல்லிச்சு இந்த அண்ணனை விட்டுட்டு போ. ஐயோ மம்மி, உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு. அன்புள்ள அண்ணனுக்கு தங்கையோடு வேண்டுவது அண்ணா, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அண்ணா, எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டது. எவ்வளவு பணம் தரவேற்றாலும் இந்த நோய் தீராது. அதனால் நான் இந்த உலகை விட்டே போகிறேன். என் உடல் மட்டும்தான், உயிர் உன்னுடனே இருக்கும். நம் டாடியையும் மம்மியும் நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும். இப்படிக்கு உங்கள் அன்பு தங்கச்சி ரோஸ். கடிதம் எழுதி வைத்து வெளியே பறந்த கிளி, இதயம் துடிக்க வைத்து இமையே விரிந்த வீயே. நீ வேறல்ல, நான் வேறல்ல, நீ செய்தது நியாயம் அல்ல. உனது சிறகு கடிதம் எழுதி வைத்து வெளியே பறந்த கிளி. We'll be right back.
அழுதாலும் பொழுதாலும் மடங்காது. நீ இல்லை என் சோலையில் ஆனந்தம் ஓர் நாளும் மறுந்தாது. கண்கள் ரெண்டும் உறங்காது, கண்ணீர் வெள்ளம் எழும்போது நான் வாழும் வாழ்க்கைக்கு பொருளேதம் கடிதம் எழுதி வைத்து வெளியே பறந்த கிளி இதயம் துடிக்க வைத்து இமையை பிரிந்த வீ நீ வேறல்ல நான் வேறல்ல நீ செய்தது நியாயம் அல்ல உனது சிறகை விரித்தது ஏமா கடிதம் எழுதி வைத்து வெளியே பறந்த கிளியே. டாடி என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, நானும் நல்லா படிச்சேன். ஆனா இந்த நாட்டுல படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிகிரி பேப்பர் தான் டாடி என் தங்கச்சியோட உயிரை பறிச்சிருச்சு. இது வேல்யூ உள்ளதுதான், இங்கே இருக்கட்டும். நான் எந்த வேலையா செஞ்சு உங்களை காப்பாத்துறேன். ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். தங்கச்சி மாதிரி எந்த முடிவும் நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. சத்தியம் பண்ணி கொடுங்க டாடி. போயிட்டு வர மம்மி, வர டாடி, பத்திரமா போயிட்டு வாப்பா. என்ன தம்பி ஏதாவது வேலை கிடைக்குங்களா? வேலையா? ஏதாவது படிச்சிருக்கியா? இல்ல சார். படிக்கிற காலத்துல கோழி வாழ்க்கை இப்ப வந்து வேலை கட்ட எப்படிப்பா? இந்த காலத்துல படிச்சவனுக்கே வேலை இல்ல. அந்த பக்கம் நிறைய ஹோட்டல்ஸ் தான் இருக்கு, அங்க போய் கேளு. போப்பா காலங்காத்தல வந்துட்டேன். இது ஊரு நல்லவங்க யாரு, மொத்தத்துல நாடு கெட்டு போச்சு பாரு. பிஏயும் எம்ஏயும் தான் ஞான பின்னே பட்டத்தை வச்சு தாங்கி ஓட்டுது. ஓ பத்துக்கோ அஞ்சு கோட்டி ஆக்குது. என்ன இது ஊரு நல்லவங்க யாரு, என்ன இது ஊரு.
சொல்லுறான் மேலிருந்து கீழே எங்கு ஊழல்தான் ஒன்னா ரெண்டா சொல்ல இங்கு உள்ள குறதா ஒட்டகத்தை போல எட்டு போனல்தான் எங்கே நீ போகின்றாய் என் தேசமே எப்போது நீ மாற உத்தேசமே நீ மாறும் நாள்தானே நாங்கள் வாழ்வோம் என்ன இது ஊரு நல்லவங்க யாரு மொத்தத்தின நாடு கெட்டு போச்சு பாரு பிஏயும் எம்ஏயும் தான் ஞான பெண்ணே பட்டத்தை வச்சு தாங்கியோ பத்துக்கும் அஞ்சுக்கும் தீயாத்துது எந்த இது ஊரு நல்லவங்க யாரு எந்த இது ஊரு நாளும் இங்கு ஒத்தாந்திடத்தான் காந்தி செல வச்சா கடல் போறாதா காந்தி சொன்ன பேச்சு கடல் காற்றாய் போனதே காதில் வாங்கவில்லை இங்கு யாரும்தான் நான் இங்கு வாழ்கின்ற நாடானது நம் நாடு என்றாடி நாடானது ஆனாலும் அடிமைகள் நாம் தான் இங்கே என்ன இது ஊரு நல்லவங்க யாரு மொத்தத்தின நாடு கெட்டு போச்சு பாரு பிஏயும் எம்ஏயும் தான் ஞான பெண்ணே பட்டத்தை வச்சுதாங்கி ஓட்டு பத்துக்கும் அஞ்சுக்கும் தீயாத்துது என்ன இது ஊரு நல்லவங்க யாரு என்ன இது ஊரு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் நானும் சினிமா நடிகன் ஆகணும் நாட்டுக்கு பல திட்டங்களை வகுக்கணும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன பையன் சொல்லு சொல்ல உழைப்பாளி இல்லாத நாடுதான் ஏதும் இல்லை அரே என்ன வீரெல்லாம் அழுக்கா இருக்குது உன்னால் முடியும் தம்பி தம்பி இந்த உலகம் உன்ன நம்பி நம்பி சிக்குப்புக்கு சிக்குப்புக்கு ரயிலு கலக்குது பாரு நம்ம ஸ்டைலு சிக்குப்பார சிக்குப்பார மயிலு அடி தூள் 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 அம்மா நல்லா தொடர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு உனக்கு டெய்லி உள்ள கிடைக்குமா இதை விட நிறைய பணம் கிடைக்கும் இன்னைக்கு வண்டிங்க கம்மி நாளை இருந்து இவனுக்கு தான் அந்த வண்டியை துடைக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன பார்த்து சினிமா நடிகர் ராஜா சரிமா இருக்குன்னு சொல்றாங்க அதனால பாக்கியதா சார பார்த்து சினிமாவில் நடிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஆக போறேன் தம்பி எனக்கு இந்த வேலையை வாங்கி தருவியா அதுக்கு என்ன இதுக்கு எம்பி எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் தேவை நான் வாங்கி தரேன் என்னுடைய அன்பளிப்பு பாக்கியர் துணி தம்பி கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு போறியா நோ ப்ராப்ளம் ஃபாலோ மீ இந்த ஓட்ட வண்டிகளை தடுச்சு தடுச்சு என் கையெல்லாம் காயமா போச்சு நான் சினிமா நடிகன் ஆக போறேன் நாளை இருந்து அண்ணன் வண்டி தொடங்கி பாரு என்ன ஏமாத்த மாதிரி இவரை ஏமாத்த கூடாது வர்த்தா எல்லாரையும் மூஞ்ச ஒரு தடவை பாத்துக்கங்க அப்புறம் சினிமால தான் பார்க்க முடியும் இது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டா போயிட போது போய தம்பி உனக்கு வேற வேலை எதுவும் தெரியாதா வேற வேலை தெரியாதுண்ணா இந்தா
அண்ணே அண்ணே வண்டி கழுவிட்டேண்ணே. அடே போடா காலங்காத்தாலே வண்டி கழுவுனே அது கழுவுனே பா. என்ன வெடிஞ்சு போச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, ராத்திரி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால. நீ தானே வண்டி தொடிச்ச? ஆமாண்ண. டிஃபன் காப்பியா? இல்லண்ண, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேண்ண. போலவா. எம்பா தம்பி, நீ எந்த ஊரு? நான் வெளியூர்ண்ண. எங்க படிக்கிற? இங்கதான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துருக்கண்ண. இனிமே பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் படுக்க வேண்டாம், என் கார்லயே படுத்துக்க. இதுதான் என் வீடு. என்னண்ண கார வீடுன்னு சொல்றீங்க? அது ஒரு பெரிய கதைப்பா. நம்ம ரெண்டு பேரும் சினிமா போலாம் வரையா? இல்ல சிரில், அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் உன்ன சினிமா கூட்டிட்டு போக தான் போறேன். அது என்ன பாப்போமே. பரங்காலே லக்ஷ்மி, அப்பா எவடு மணி டிக்கெட் வச்சாடு? మన బాబు ఫ్రెండ్ అండి. అబ్బాయి దుబాయ్లో ఉంటే మీనాతో వాడి కంపెనీ. నువ్వు ఒక టాక్సీ డ్రైవర్, నీకు గొబ్బుండి బుద్ధి ఎలా వస్తుంది? పెరియ వీటి పసంగ ఇంగ వందాలే ఉనకు పుడికాదే? ఆమా, పెరియ వీటి పసంగని నీ ఉకార వెచ్చుక. నాలికి పెరియ ప్రాబ్లం వరంబోద్ద ఉనకు బుద్ధియే వరం. ఛీ, ఇంద ఆలుకు బుద్ధియే ఇల్ల. పూ, నామ సినిమాకు పోలాం. అదకప్రం தனியே வந்துருச்சு. இனிமே சண்டைதான். லட்சுமி வீடு எவடு? இன்ட்லோ குத்தனை கால் மீது கால் வேசுக்கு சிகரெட் காலுஸ்தாடு மரியாதை ராக்குண்டா? இன்ட்லோ மகவாட நேவாட கூட உன்னாட அனுக்குனாரா தட்டாட அனுக்குனாரா? உன்னோட பெரிய ரோதனையா போச்சியா? உன்ன பார்த்து அவ ஏன் எந்திரிக்கணும்? அவ கோடேஸ்வர விட்டு பைய, நீ இந்த வீட்டுக்கு வராம இருந்தாவே போதும். என்ன நீ சொன்ன? இந்த வீட்டு எந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்? இந்த வீட்டுல இது வரைக்கும் நான் உழைச்சதை நான் சாப்பிட்டுருக்கேன். என்னமா ஆச்சு? பாருப்பா பாபு, இவரோட பெரிய ரோதனையா போச்சு. உன்னோட ஃப்ரெண்ட் யார் வந்தாலும் ஒரே கலாட்டாதான். இப்ப கூட ராஜசேகர் வந்தாரு, அவரையும் அடுத்து தடுத்துட்டாரு. யோ இந்தாயா, உன்னை எல்லாம் என் அப்பன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒரு டாக்ஸி டிரைவர் பையன் தெரிஞ்சு என்ன எல்லாம் கேவலமா நினைக்கிறாங்க. நீ ஒரு ஓட்டக்கார வச்சுதான் என்ன துபாய்க்கு அனுப்புன. நீ இப்ப ஓட்டுற டாக்ஸி நான் வாங்கி கொடு. பேசாம எடுத்துட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு போயிடு. இந்த துணிமையில எடுத்து வெளியே போடுங்கம்மா. பாபு, இப்ப எனக்கு எல்லாமே இந்த வண்டி தான். நான் சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த வண்டி ஓட்டுறேன். நான் படுத்துட்டா எடுப்பாரு, நான் குடிச்சுட்டா ஸ்டீரிங் தொட மாட்டேன். மணியாட்டம் இருக்கு சார். மணியாட்டரா? ஆமாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பரவாயில்ல சார், தேங்க்யூ. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு. மேரி, மேரி என்னங்க? நம்ம ஜானிக்கு வேலை கிடைச்சிருக்கா?
மணி ஆர்டர் அனுப்பிச்சிருக்கா. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். என் செலவு 50 ரூபா போக மீதி 50 ரூபா உங்களுக்கு அனுப்பியுள்ளேன். இது தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இப்படிக்கு ஜானி 50 ரூபா நாமக்கா வாங்க சேட்டை. தாமஸ், நீங்களுக்கு பணம் வேணும்னா நம்மள்கிட்ட கேளுங்க, நான் தரம். ரொம்ப நன்றி சேட்டு. என் பையன் ஜானிக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே எங்களுக்கு கஷ்டமே இல்லை. உங்ககிட்ட அடக்கு வச்ச பொருளை நான் கொஞ்சம் கொஞ்சமா முட்டுக்கிறேன் இல்லையாமா. சரி, இருங்க காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லையா, நம்ம வரா. சேட்டு எவ்வளவு நல்ல மனுஷன் இல்லீங்க. ஆமாமா. மச்சி வண்டி எடுப்பா. இல்லண்ணா எனக்கு வண்டி ஓட தெரியாது. வண்டி ஓட்ட தெரியாதா? உண்மையை தானே சொல்ற, எனக்கு ஓட்ட தெரியாது. டேய், உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பா, என்கிட்ட வேலை காட்டுறியா? சத்தியமானுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுண்ணே. தெரியாதுன்னு சொல்லிட்டு வீணா அடி வாங்காதரா. உண்மையை தானே சொல்ற, எனக்கு வண்டி ஓட தெரியாதுண்ணே. தெரியாதுன்னு சொன்ன விட்டுருமாடா. தம்பி, இவன்களுக்கு பயந்து வண்டியே போட முடியல. நீ நல்ல போடு போட்ட, இனிமே இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீங்க தான் எங்க ஹீரோ. என்னடா ஒரே சத்தம், தூங்க விடாம என்ன நடந்துச்சு? அண்ணா, ரங்கனோட ஆளுங்க வண்டி எடுக்க சொல்லி தம்பி அடிச்சுட்டாங்க. தம்பியும் நல்ல போடு போடு போடுச்சு. வண்டி எடுக்க சொல்லி? ஆமாண்ணா. இவனுக்கு டிரைவிங் தெரியாத? சரி, நாள இருந்து வண்டி ஓட்ட உனக்கு நான் கத்து தரேன். மேடம், மேடம், இங்க ஆப்பிரிக்கன் ஃபுட் இருக்குங்களா? எனக்கு பயமா இருக்கு மாமா, வரவெல்லாம் ஆப்பிரிக்கா ஜப்பான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அத பத்தி நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன முதலாளி இந்த பக்கம்? எனக்கு ஒரு நல்ல டிரைவர் வேணும். டிரைவரா? என்கிட்ட ஒரு நல்ல பையன் இருக்கிறான். டேய் ஜானி, என்ன இவன் தான். எனக்கு வயசான டிரைவர் வேணும், என் பேத்திக்குதான். முதலாளி, பேத்தி பேத்தி வேலையை பார்க்க போகுது, டிரைவர் டிரைவர் வேலையை பார்க்க போறேன். அந்த காலத்துல எங்க தாத்தா பெண்களுக்கு பெண் டிரைவர் தான் வச்சிருந்தாரு, ஆனா இப்ப அப்படி இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல. ஜானி ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். ஜானி, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, சாரோட புறப்படு. ஆனா ஒண்ணு, எம் பேர் கெடுத்துடாத. சரி, கூட்டு போங்க சார். கடவுளே, ரொம்ப சைனீஸ் ஃபுட்டா? சைனீஸ் ஃபுட்டா? சிக்கன் சிக்கன்
என்ன வேணும்? சைனீஸ் ஃபுட். பல்லி சாப்பிடுவியா? பாம்பு சாப்பிடுவியா? தேல் ரோஸ் சாப்பிடுவே? என்ன சாப்பிடுவே? ஐயோ அங்கே நில்லு. ஐயோ உன் பேரு தான் சிங்சாங் சொய்யா. நீ கேட்ட ஃபுட் எல்லாம் இன்னைக்கு ஸ்டாக் இல்ல, நாளைக்கு தான் வரும். நாளைக்கு தான் வரும? நாளைக்கு தான் வரும். அப்ப நான் போயிட்டு வர்றேன். என்ன போயிட்டு வரேங்கிறான்? அட ஆம்லேட் தலையா, என்னம்மா சிங்காரி, நாம உண்மையான சைனாக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்னையா பண்றது? இது மாதிரி போர்டு வேணும்னு சொன்னல. நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாத, நாலு காசு சம்பாதிக்கணும்னா இப்படித்தான் போர்டு எழுதி வைக்கணும். அச்சு பத்தி பேச, அத பத்தி என்னைக்கு வரும்? நாளைக்கு வரும். நாளைக்கு தானே வரும். அப்ப இந்த போர்டை நாளைக்கு வெளியில மாட்டு. இன்னைக்கு மாட்டாதே. இன்னைக்கு மாட்டினே உங்க ரெண்டு பேரெலும்பிய ஓடிச்சு தூப்ப வச்சு ஞான் குடிக்கும். ஐயோ நாளைக்கு இவன் வேற நாளைக்கு வரேங்கிறானே, வந்து சூப்பு வைக்கிறேன் வேற சொல்லிட்டு போறானே, நான் என்ன பண்ணுவேன் சிங்காரி? இப்ப சைட்ல யாரு இருக்கா? அப்படியா, கொஞ்சம் இருங்க. தனா உன் பொண்ணு வந்தாச்சு பாரு. ஹலோ, இங்க முக்கியமான விஷயம், அப்புறம் கண்டக்ட் பண்றேன். வச்சிருங்க. ஏமா அவ்வளவு லேட்டு? அதையே மாத்திட்டாங்களா? இல்ல அத பத்தி எனக்கு தெரியாது. எது எங்க இருந்த என்ன? எங்க தாத்தா பரீட்சை எழுதாமே பாஸ் பண்ணாரு. சரி, ரேகா குட்டி நீ ரொம்ப களைப்பா இருப்ப. தனோ ஏமா நிக்கிற, குழந்தைய கூட்டிட்டு உள்ள போமா? மாமா போயிருவோம். மாப்பிள்ள, அந்த காலத்துல எங்க தாத்தா, மாமா எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. உங்களுக்கு தான் வேலை இருக்கா? எனக்கு தான் தலைக்கு மேல வேலை இருக்கு. முடி வெட்டிக்க போறீங்களா? இல்ல மாப்பிள, வெட்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ வேணாதீங்க. அந்த காலத்துல எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் போன கார டெலிவரி எடுக்கணும், பேமெண்ட் கொடுக்கணும், எவ்வளவோ வேலை இருக்கு. நான் வரேன். சரி. தனம் என்னங்க? தனம் நான் கேக்குறது தப்பா எடுத்துக்காத. உங்க அப்பா சொல்ற தாத்தாவே லைஃப்ல ஒரு தடவையா நீ பாத்திருக்கியா? டாடி, நீங்க தாத்தாவோட தாத்தாவை கிண்டல் பண்ண கூடாது. இப்ப ஒரு தாத்தா கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும். போதுமா? போதும். உங்க அப்பா சாதாரணமாவே ஆடுவாரு, இப்ப பேத்தி வேலை ஜாடரா போட ஆரம்பிச்சிட்டாலா பேய் பிடிச்ச மாதிரி ஆடுவாரு. அதை விடுங்க, வாங்க சாப்பிடலாம். ஆமா, அந்த பேய உங்க அப்பா வரதுக்குள்ள சாப்பிடணும். பாத்து 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 தம்பி, ஒரேடியா மேல அமிச்சிட போறப்பா. தம்பி இத வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. மாப்பிள்ள வரும்போது உங்க தாத்தா கல்யாணம் ஊர்வலம் போன வண்டி எந்த தாத்தா வாங்கினாருன்னு சொல்லணும். மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாப்பிள்ளே வர, ஏலம் படாதீங்க. ரெண்டு டோர் உடைஞ்சிருக்க, உள்ள பாருங்க. ஒண்ணுமே இல்லையே, ஃபாரின் கார், ஒரிஜினல். அந்த காலத்துல எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் போன காரு. ஒரு 50,000 இருந்தா கொடுங்க மாப்பிள்ள. இத போய் ஃபாரின் காருங்கிறீங்களே, காயலா கடைக்கு போக வேண்டிய காரை யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? மாமா, இந்த டப்பா காருக்கு 50,000 ரூபாய். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த காரை 50,000 குறைஞ்சி தர மாட்டோம். ஏன்னா எங்க தாத்தா ஊர்வலம் போன காரை அவங்க தாத்தா வாங்கினாரு, அதனால. என்ன மாமா, இது உங்க தாத்தா ஊர்வலம் போன காரு சொல்றீங்க, ஆனா அவங்க தாத்தா போனதுங்கிறாங்க. எங்க தாத்தா காரில் அவங்க தாத்தா, அவங்க தாத்தா காரில் எங்க தாத்தா, தாத்தா காரில் தாத்தா. ஐயோ, ஆளுக்கால் தாத்தா போட்டு கிளிக்காதீங்க, நம்ம செக் எடுத்து வந்துடுறேன். இல்லைங்க, செக் ரெண்டா போட்டு கொண்டாங்க. ஆளுக்கு பாதி பாதி, ஒரே காருக்கு ரெண்டு ஓனதா? அப்படியாங்க, நான் பாதி அவன் பாதி, ஒரே தாத்தா. உங்க ரெண்டு பேருக்கும் அப்பா ஒரே அப்பா தானே? எப்படி நீ கருப்பா இருக்க, இவன் சிவப்பா இருக்கான்? நான் அமாவாசையில பிறந்தேன், நான் பௌர்ணமியில பிறந்தேன். பேரு ராம் லட்சுமணன். சரியில்ல, அடையே மடையங்களா, எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்ல சொன்ன, உங்க தாத்தா போனதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆமாங்க, எங்க தாத்தா காரன்னு சொன்னா அதான் உங்க தாத்தா காரன்னு சொன்னேன். ஐயோ, எங்க தாத்தா கல்யாண ஊர்வலம் போன கார உங்க தாத்தா வாங்கினாருன்னு சொல்ல சொன்னா எதுக்கு மாத்தி சொன்னீங்க? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், அவன் சொல்றது தப்பு. எங்க தாத்தா காரு, உங்க தாத்தா காரு, யாரு இப்ப காரு? அடே மாப்பிள, 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 வாங்க வாங்க.
ஏன் அப்படி குரங்கு மாதிரி குதிக்கிற? டோரை திறந்துட்டு வர வேண்டியதானே? வெளிய யார்த்தையும் சொல்லாதீங்க, டோரை திறந்தா கையோட வந்துடும். அதனால தாவி குதிச்சோம். உங்க நன்மைக்காக சொல்லிட்டு சேர்க்க கொடுங்க. இங்க இருந்து இந்த காரை திருடிட்டு வந்தாங்க தெரியலையே. மாமா, உங்க தாத்தா இந்த ஊர்வலம் போன காரு, அந்த ஊர்வலம் போன காருன்னு இன்னும் எத்தனை காரை வாங்கிட்டு வர போறீங்களோ? அப்பல இந்த டபுள் மீனிங் எல்லாம் எங்கிட்ட பேச வேணாம். எங்க தாத்தா பாடி எத்தனை கார்ல போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் பீஸ் பீஸா தான் கொண்டு போனீங்களா? இல்ல மாப்ள, பாடி போகும்போது பின்னால எத்தனை கார் போச்சு தெரியுமா? அது எல்லாத்தையும் வாங்க போறீங்களா? நல்ல ஐடியா. ஆமா, நம்ம டிரைவர் எங்க தங்கிருக்கான் தாத்தா? நம்ம டிரைவர் கணேஷ் வீடு தான் உங்களுக்கு தெரியுமே, அதே வீட்டுல தங்கியிருக்கான். ஐயோ, அது இல்ல தாத்தா, இப்ப புதுசா ஒருத்த வந்திருக்கானே அந்த டிரைவர். நம்ம ஜானியை சொல்றியா? அவன் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்கியிருக்காமா? ஏன் தாத்தா, அவன் அந்த ரூம்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்கானோ வா, கதை போய் பாப்போம். ஜானி, 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 ஜானி. சாரி மேடம். யோ, அவுட் ஹவுஸ்ல யாரையும் தங்க விடுறது இல்ல, ஒன்னதான் தங்க வச்சிருக்கோம். ரூம்ல அந்த படம் இந்த படம் கண்ணாடில மாட்டி வச்சே எனக்கு பிடிக்காது. சரி மேடம், எந்த படமும் வச்சுக்கலங்க. வாங்க தாத்தா, போலாம். அப்ப நான் வரேன். ஜானி ரொம்ப நல்ல பையம்மா. போங்க தாத்தா, உங்களுக்கு எல்லாரும் நல்ல பையன் தான், நான் மட்டும் நல்ல பொண்ணு இல்லையா? ரேகா குட்டி என் பட்டு குட்டியாச்சு. நல்ல தாத்தா. ரோசி, நம்மள மன்னிச்சிரு. நம்மள கொண்டுதாத. ஐயோ ரோசி, நம்மள விட்டு. ரேகா, இந்த கண்ணாடி இருக்குது, இது ரஷ்யாவில 1928ல வாங்கினது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ராவுத்தர் கடையில திருடுனது. ஏன் சும்மா குழந்தைய ஏமாத்துறீங்க? ரேகா, பாத்தீங்க நேராச்சு, வா போலாம். சாரி டாடி, நான் ஃபங்க்ஷனுக்கு வரல. என்னது, உன் பொண்ணு வரலங்கறா? என்னமா இது, நீ வரலனா எல்லாரும் கேட்பாங்க, ரேகாங்க ரேகாங்கன்னு. சாரி மம்மி, எனக்கு மூடல ப்ளீஸ். ரேகா குட்டி வரலனா நானும் வரல. நீ இன்னைக்கு பாத்திக்கு வரலனா எல்லாத்தையும் மிஸ் பண்ண போற வீணா. இன்னைக்கு என்னென்ன மெனு தெரியுமா? சோலா பட்டூரே, மலாய் கோஃப்தா, காஷ்மீர் பிரியாணி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் இருக்கட்டும். அலையுது ரேகா குட்டி, பாத்திக்கு நானும் போறேன். பெரிய மனுஷங்க மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வரேன். சரி தாத்தா, நல்ல ஒரு வெட்டி வெட்டிட்டு வாங்க. எதுக்கு தயக்கம்? தயக்கமா? அவர் தான் ஓடி வந்துருவாரு. கமத்து, அந்த காலத்துல எங்க தாத்தா. மாமா, சோயா பட்டூரி, மலாய் சொக்கா. சொக்கா இல்ல, உளர போகுது. ஏக்கா, சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கேன், ஒழுங்கா நேரத்தோட சாப்பிடு. ஏ மாமா, நீங்க தான் வண்டியை ஓட்ட போறீங்களா? இல்லையே. அப்ப ஏன் டிரைவர் சீட்ல உட்கார போறீங்க? டிரைவர் சீட்ல இங்க வச்சுட்டாங்களா? இப்ப இல்ல, எப்பவுமே இங்க தான் வச்சிருக்காங்க. சரியான சமயத்துல ஞாபகப்படுத்துறீங்க மாப்பிள்ள. அந்த காலத்துல எங்க தாத்தா ஒன்னு தாங்க முடியல. உட்கார், வரேம்மா. டாடா. பாய் பாய் பாய். ஏய் டிரைவர், இங்க வா. என்ன மேடம்? காலையில என் கார் துவைச்சியா? துவைச்ச மேடம். என்னையா துடைச்ச? ரூசி எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வந்து ஒழுங்கா தொட. சரி மேடம். இந்த பொண்ணு நம்மள வேலையை விட்டு தொட்டுவா போலக்கு. இப்ப வந்து ஐ லவ் யூ சொன்னா என்ன பண்ணுது?
செந்தாமர செந்தாமர உனக்கு தெரியுமா, சின்ன வண்டு சுத்துறது எதுக்கு புரியுமா, மூணாம்பிர மூணாம்பிர உனக்கு தெரியுமா, மேகம் வந்து முட்டுறது எதுக்கு புரியுமா, வயசு பாதி மனசு பாதி வானாட்டு ஓரவ பார்த்து பருவ காத்து தானாட்டு தாமசுக்கு. நான் உங்களிடமிருந்து அளவுக்கு அதிகமாகவே சம்பாதித்துக் கொண்டேன். என் மனசாட்சி உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுத தூண்டியது. நான் சம்பாதித்த அத்தனை பணமும் எல்லா சொத்துக்களும் உங்கள் பேருக்கே உயில் எழுதி வைத்து விட்டேன். அந்த பணத்தை இனிமேல் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா நலமும் இறைவன் அருள்வாராக. இப்படிக்கு மதநாள். தாமஸ் முதலாளி, உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. எக்கச்சக்கமான பணம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கும்.
சேட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் தாமஸ்கிட்ட இருந்ததுதான். மனசாட்சி உறுத்திருச்சு, அந்த சொத்தெல்லாம் தாமஸுக்குத்தான். இல்ல இல்ல, எனக்கு யாருடைய பணமும் தேவையில்லை. சேட்டோட பணத்தை வச்சு அவர் பேர்ல ஒரு அநாத ஆசிரமம் ஆரம்பிச்சு ஏழை ஜனங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? முதல்ல இத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் போய் ஆக வேண்டிய மத்த வேலையை கவனிக்கிறேன். இந்தாங்க. மம்மி எனக்கு டிரைவிங் கத்துக்கணும் மம்மி. சரி, அப்பாட்ட கேட்டு சொல்லு. ஹா, கலெக்டர் காண்டா எம்பி ஐட்டா. அத மெதுவா படிங்களே, ஏன் இப்படி சத்தம் போட்டு படிக்கிறீங்க? நான் பயந்துட்டேன்ல. என்னங்க? ரேகா டிரைவிங் கத்துக்கணுமா? ம், டிரைவிங் கத்துக்க போறியா? மாமா, அந்த விஜயா டிரைவிங் ஸ்கூல்ல லேடிஸ்க்கு எல்லாம் டிரைவிங் கத்து கொடுக்கறாங்கல, அங்க சேத்துறங்க. அதெல்லாம் எதுக்கு? நம்ம வீட்ல டண்டிசர் போட்டு ஒரு தடியன வச்சிருக்கீங்கல. ஆமா, அதுவும் சரிதான். அந்த காலத்துல எங்க தாத்தா. சரி சரி, நைசா போயிடலாம் வா. ஏன் தவிழ்ந்து போறது? நானே எடுத்து. ஜானி சார், குழந்தை டிரைவிங் கத்துக்கணுமா? பிஜி கூட்டிட்டு போய் டிரைவிங் கத்துக்கிடும். அந்த காலத்துல எங்க தாத்தாவுக்கு டிரைவிங் கத்து கொடுத்து ஒரு லேடி தான், கை கால் எதுவும் டச் பண்ணாம கத்து கொடுத்தாங்க, புரியுத? அந்த மாதிரி கத்துக்கிடும். ஐயோ தாத்தா, நீங்க கூட வந்தா எனக்கு மூடே வராது. அப்ப நீ மட்டும் போ. ஐயா, நான் இருக்கணுமா இல்ல போகட்டுங்களா? இன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் வராங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேல வாங்க. சரிங்க. ஐயா, நம்ம முதலாளிக்கு கெஸ்ட் வர்றதெல்லாம் புதுசா என்ன? இதெல்லாம் போய் முதலாளிட்ட கேட்டுக்கிட்டு புரியாத ஆளியா நீ? ஆயா போ. ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங், ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமா, அம்மா வேற வெளியே போயிருச்சு. ஆமா, அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். இத பாருங்க, நான் உங்க கூட வரதா சொல்லி பர்மிஷன் வாங்கல, ஸ்நேகி வீட்டுக்கு போறதா சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியா? அதோ அம்மா வந்துட்டீங்களே. வாங்க ராஜன், வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இப்பதான் வந்தேமா. இருங்க காபி கொண்டாரு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்கு. மீனா வேற அவ ஃப்ரெண்ட் வீட்டுல விட்டு போனோம். நான் போயிட்டு வரேன் மம்மி. சரிமா, சீக்கிரமா வந்துரு. ஓகே மம்மி. வெளியனுப்பிட்டேன். யோ டிரைவர், நீ என்ன வீட்டு மருமகனா? ஏதோ மாப்பிள்ள மாதிரி வரியே, யூனிஃபார்ம் எங்க? மேடம் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன், ஈரமா இருக்கு. ஈரமா இருந்தா என்னயா? நீ டிரைவர் தானே, போய் யூனிஃபார்ம் போட்டு வா போ. ரேகா குட்டி, நீ டிரைவிங் கத்துக்க போறியா? ஆமா தாத்தா. நானும் வரேன்டா கண்ணா. ஐயோ தாத்தா, நான் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட்டி போறேன். அந்த காலத்துல எங்க தாத்தா? உங்க தாத்தா கதை உள்ள போய் சொல்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். டேய் ஜானி, இது என்னடா கோலா? இன்ஜினியரிங் படிச்சு டிரைவர் வச்சுக்கல? டேய் சுந்தர், அந்த டிகிரி பேப்பரை வச்சு என் தங்கச்சி பறி கொடுத்து தான்டா மிச்சம்.
இன்னைக்கு இந்த வேலை செஞ்சுதான் என் மம்மி டேடியை நல்லபடியா காப்பாற்ற முடியுது. தயவு செஞ்சு நான் இன்ஜினியர் யாருக்கிட்டயும் சொல்லிட்டாரா? ஏய், நான் ஃபேக்டரியே கட்டியாச்சுடா, நீ என் கூட வந்துடு. இல்ல சுந்தர், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. யார் யாருக்கு என்னென்ன நடக்குமோ அதுதான்டா நடக்கும். நான் வரேன்டா. ஓகே பாய். பாவம், இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு டிரைவரோட பாக்குறான். நம்ம இந்தியாவோட நிலைமை பாத்தீங்களா? மாமா, அந்த சலாமன்கோ செக் வந்துட்டா? இல்லையே, நீங்க வேணா போன் பண்ணி பாருங்க. போன் நம்பர் என்ன? 4937060 4 பாமா, டாடி கொஞ்சம் கேஷ் வேணும். கேஷா? எவ்வளவு? 10,000. எதுக்கு? துணி வாங்க டாடி. துணி வாங்கவா? அந்த சாரதா டெக்ஸ்டைல்ஸ் போன் பண்ணி என்ன மாப்பிள நீங்க புரியாம பேசுறீங்க? குழந்தை ஆசைப்பட்டு கேக்குது, அங்க போன் பண்ற இங்க போன் பண்றேன்னு. வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அந்த காலத்துல எங்க தாத்தா நிறுத்துக்கு மாமா. உங்க தாத்தாவும் நீங்களும். தாத்தா, உங்க தாத்தா வந்தா என்ன பண்ணிருப்பாரு? உங்க அப்பாவை கேட்டா பணம் லேட் ஆகுது. எங்க தாத்தாவை கேட்டிருந்தா துணியே இங்க வந்திருக்கும். அவர் துணிக்கடையில வேலை செஞ்சாரா? துணிக்கடையிலயே வேலை செஞ்சாரா? இந்த ஊர்ல இருக்கிற மில்ல எல்லாம் அவர் ஆரம்பிச்சு வச்சதுதாமா. அப்ப ஒரு மில்ல கூட அவர் பேர் பார்த்ததே இல்லையே. இந்த அத பாக்காத, இத பார், 10,000 ரூபா. ரேகா குட்டி, நானும் வரமா, எனக்கு 2 செட் வாங்கிக்கிடும். எனது உங்களுக்கு டிரெஸ் வேணுமா? உங்கள்ட்ட 20 செட் டிரெஸ் இருக்கே, இன்னும் ஆசை போக்குறியா தாத்தா உங்களுக்கு? ஹலோ, இளைத்திடலாமா? யாரோ, அது யாரோ,
ஆகுமா? காதல் எல்லாம் கதைதானம்மா, நாள்தோறும் படம் பார்த்து ஏமா ஏக்கம். நாளைக்கு நீங்க வெளியூர் போறீங்கல்ல, நீங்க ஜானியை கூட்டிட்டு போங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க மாமா, இது கார் வியாபாரம் இல்ல, ஜாக்கிரதை. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும், ஒண்ணுமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக் கூடாது. அந்த காலத்துல பாருங்க மாமா, டாடா டாடான்னு ரொம்ப சீரியஸா இருக்கும்போது கூட. பெட்டி கொடுமா மாமா. மாப்பிள்ள தைரியமா போயிட்டு வாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க யாரு, என்ன வேணும்? டிரைவர் ஜானி இங்கதானே வேலை பாக்குறாரு. டிரைவர் ஜானியா? ஆமாங்க, அவர்தான். அவர் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்காரு. ஆனா இன்ஜினியரும் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு திட்டாருமா. அன்னைக்கு எங்க அப்பா அம்மா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. என்ன இருந்தாலும் இந்த குழந்தைக்கு அவர் அப்பா இல்லையா, அதனால குழந்தை முந்தி பார்த்து விட்டுட்டாங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவர் வந்ததும் புத்திமதி சொல்லி என்னோட வாழ சொல்லுங்கம்மா. என்னமாச்சு? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு லேசா தலைவலி, கொஞ்சம் தனியா விடுங்களேன். டாக்டர் கிட்ட போலாமா?
ஐயோ, என்ன கொஞ்சம் தனியா விடுங்கம்மா. வாங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள ஜானிய கணக்கு தீட்டி அனுப்ப போறேன். அப்படியா? எப்போ? சேகா குட்டி சொல்லியாச்சு. அப்படியா? ஒண்ணு கண்டுகாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாமா ஜானிய நீங்க போங்க போங்க. ஜானி பட்டி கையா வைப்ப. இந்த 1000 ரூபாய் சார். இல்ல பரவாயில்ல வச்சுக்க. எதுக்கு? பட்டி எடுத்துட்டு வெளியில போய்யா. ஐயா நான் என்ன தப்பு செஞ்ச? ஏன் வெளில அனுப்புறீங்க? ரேகா ரேகா பொல்லாத ரேகா ரேகா உனக்கு வேலைக்கு வச்சா கைய கால உடைச்சிடுவேன். பொட்டி படிக்கல அடுத்துட்டு மரியாதை வெளியே போட. அங்க என்னடா பாருவ? போடா வெளிய போடா. அப்பா மாப்பிள ஒரு மாதிரி சமாளிச்சுட்டோம். அண்ணா என்ன ஜனி பெட்டியோட வந்துட்டே என் பேருக்கு எடுத்துட்டியா? இல்லண்ணே, எல்லா பணக்காரங்களும் பண்ற மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டாங்க. திடீர்னு வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. நான் எந்த தப்பு பண்ணலண்ண. அப்படியா? சரி இந்த இந்த சாவி வச்சுக்க. சவாரி வந்திருப்பா. உட்காருங்க. அண்ணே அண்ணே என்னடா சினிமால ஆக்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். அங்க சினிமாக்காரங்களுக்கே வேலை இல்லாம ஊர் தேடி போயிட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே நாளை இருந்து நானே கார் தடுக்கிறேண்ணே. அதெல்லாம் வேண்டாம். இந்த 10 ரூபாய் போய் டிஃபன் சாப்பிட்டு இங்கே இரு, நான் சவாரி விட்டு வந்துடுறேன். என்னம்மா என்னாச்சு? ஏன் நீ ஜானிய வேலையை விட்டு போச்சுன்னு? இல்ல டாடி, அவன் நல்லவன் இல்ல. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் அவன் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதான் எனக்கு பிடிக்கல சொல்லிட்ட. அப்படியா? டிரைவர் இது வந்துடுற இங்கே. என்னை வாட்டுகிறார் இந்த பா மனதில் அனல் மூட்டுகிறார். ஏ எதற்கு என்னை வாட்டுகிறார் இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறார். நெஞ்சென்பது வேறான போடு ஏன் வந்தது உன் ஞாபகம் என்னை வாட்டுகிறாய் இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறாய். மெதுவாக மெதுவாக மனம் கெட்டது வேர் மீது யார் இங்கு நீர் விட்டது அதுதானே அதுதானே விதி என்பது காலம் எனும் காட்டாற்றிலே ஓடம் இது போராடுது கரை சேர்
எதற்கு என்னை வாட்டுகிறாய் இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறாய் பகையானது இருந்தாலும் உறவாட துடிக்கின்றதா பூங்காற்றும் புது நாற்றம் எதிரானது இருந்தாலும் கலந்தாட தவிக்கின்றதா பார்க்காமலே மோகங்களும் பழகாமலே தாகங்களும் உருவா எதற்கு என்னை வாட்டுகிறாய் இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறாய் ஏன் எதற்கு என்னை வாட்டுகிறாய் இந்த பால் மனதில் அனல் மூட்டுகிறாய் நெஞ்சென்பது வேறான போது ஏன் வந்தது உன் ஞாபகம் எதற்கு என்னை வாட்டுகிறாய் இந்த பால் மனதில் அனல் எங்க கிட்ட அன்னைக்கு என்னடா சொன்ன வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னல இப்ப என்னத்தடா ஓட்டிட்டு வந்திருக்க அன்னைக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா கண்ணா இப்ப ஓட்ட கத்துக்கிட்டேன் வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை வீட்ல இருந்து எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டு வாங்க நமக்கு மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணும் இல்லையா நாளைக்கு காலையில் தானே சரி மாப்பிள்ள பணம் எவ்வளவு வேணா தர எனக்கு கொஞ்சம் மரியாதையை நடத்துங்க ஏண்டா அந்த நல்ல மனுஷன் தாமசை ஏமாத்தி நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்ட இப்ப பணத்தை காட்டி எங்களை விலைக்கு வாங்கலாம்னு பாக்குறியா எங்களுக்கு தேவையானது அரசாங்கமே கொடுக்குது நடா என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கெடுத்து கர்ப்பமாக்கிட்டு
இப்ப கிருஷ்ண பொண்ணு ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, நீ ஒரு மனுஷனா? இத பாரு மீனா, இந்த காலத்துல கர்ப்பம்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அத கலைக்கிறதுக்கு என்ன செலவோ அத நான் குடுக்கறேன்னு சொல்றேன்ல. ஒரு பொண்ணோட கற்புக்கு வில பேசுறியா? அதெல்லாம் விடு. உன் அண்ணன் துபாயில போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டானா, அதுக்காக இந்த ராஜசேகருக்கு சமமாயிடுவியா? என்ன இருந்தாலும் ஒரு டாக்ஸி டிரைவர் ராமாராவ் பொண்ணு தானே நீ. அதெல்லாம் நீ முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். என்னையே ஏமாத்தினே. யோசிக்க வேண்டியது நான் இல்லடி. உன் கற்ப பறி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதான் யோசிச்சிருக்கணும். உன் கல்யாணம் நடக்காது. நல்ல தமாஷ. ஒழுங்கா போனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். உன் பணம் யாருக்கு வேணும்? நான் போய் உன்னை என்ன செய்யற பாரு. இப்படிப்பட்ட துரோகிக்கு என் ரேகா பெட்டியை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா பில்லு கொடுக்க வேண்டியதானே. இல்ல இவனை விட்டு ஓதிப்பாங்க. என்ன ஆச்சுப்பா? ஊரடிச்சு ஒலையில போட்டு வாழ்க்கையில புண்ணுக்கு வரணும்னு நினைச்சேன், முடியல. எல்லாத்தையும் பறி குடுத்துட்டே. நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் செய்யாதேன்னு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே தப்புதான். தப்புதான் கம்னாட்டி. அவன் அனுபவத்தை தான்டா புரியா. இப்ப நீ வாங்கினே இல்ல, புரிஞ்சுக்கீங்களா? புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லட்டு, நான் திருந்திட்டேன். திருந்திட்டேன் செஞ்சுனா இல்ல, அது போதும். நீ நல்லா இருந்தவா? பரவாயில்ல பரவாயில்ல, வாங்க. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. ஐயப்பா, ஐயா, அம்மா, ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கியா? எனக்கா? மேரி, மேரி, டேம் இடிஞ்சு போன விஷயத்துல அசத் மேத்தா மேலதான் தப்பு, நம்ம மேல எந்த விதமான தப்பு இல்லைன்னு விசாரணை கமிஷன்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? நாம இருந்த சொத்தெல்லாம் மறுபடியும் நமக்கே கிடைக்க போகுது மேரி. சத்திய ஜெயிச்சிருச்சு மேரி, சத்திய ஜெயிச்சிருச்சு. ஐயா, சத்தியம் ஜெயிக்கும், சத்தியம் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ சத்தியம் ஜெயிச்சிருச்சு. சத்தியம் ஒருபோதும் தோத்துதான் சரித்திரமே இல்லை. போய் ஜெயிச்ச மாதிரி தோணும், ஆனா ஜெயிச்சுதான் என்னைக்குமே சரித்திரம் இல்ல. மேரி, பொண்ணு பார்க்க நம்ம பொண்ணு இல்லைங்களே. என்னங்க, என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. நம்ம பொண்ணு அந்த ராஜசேகருக்கு எடுத்துட்டான். அவன் கர்ப்பமா இருக்கா. அப்பா, நீங்க வந்தா தான் அவனை தட்டி கேட்க முடியும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட வீட்டுக்கு வாங்கப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க கேட்கல. நானும் ஒரு டிரைவர், அவனோட லட்சாதிபதி. என் பொண்ணை ஏத்திக்க சொல்ல எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? நீங்க நினைச்சாதான் நம்ம பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க வரலனா அவ ஏதாவது பண்ணிக்குவா. என்னடி இப்படி கெட்டு குட்டி செவராய் வந்துட்டு இப்போ அவன் ஏதாவது குளங்குட்டையில விழுறேன்னு சொன்னா அப்பா என்கிற முறையில நானும் அவளோட சேர்ந்து விட வேண்டியதுதான். அது தவிர இப்போ என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அத்தேன் சாமிக்கு அண்ணா என்னென்ன அவங்க நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு வந்தா நீங்க இப்படி நடந்துக்கிறது? தங்கச்சி, என்ன நடந்துச்சுமா? நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமான நீங்க விடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நாங்க நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறோம். அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். நாங்க தப்பு செஞ்சிட்டோம், மன்னிச்சு எங்க கூட வாங்க. அப்பா வாங்கப்பா. என்னென்ன தயங்குறீங்க? போங்க, நாங்க காலையில வரோம்.
நீங்க எல்லாம் காலையில ரெடியா இருங்க. சரி தம்பி, நான் ரெடி. வாங்க. ஏக்கா பாப்பா, நீங்க எல்லாம் வெளியில போறீங்களா? வாங்கடி, வெளியில போலாம். என்னாச்சு, ஜானிய பாத்தீங்களா? பாத்தம்மா, இதோ அன்னைக்கு வந்த பொண்ணையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ரேகா குட்டி, என் உயிரே போனாலும் உனக்கும் ஜானிக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும்மா, கவலைப்படாதிரும்மா. அம்மா, பணத்துக்கு ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உங்களை பிரிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருமா? குழந்தை என்னையே மன்னிச்சாச்சு, உன்ன மன்னிக்காமலையா? போம்மா, போ. என்ன தைரியம் இருந்தா நாய் மாதிரி உள்ளவர் வேணி, நாலு பேரை கூட்டு இருந்தா நான் பயந்துட நினைச்சா? ஐயோ பெரிய மனுஷா, நீ உன் பொண்ணு அனுப்புனா கூட நான் கூட்டிட்டு போக மாட்டேன். நாங்க ஒரு நியாயம் கேட்க வந்திருக்கோம், அடி தடின்னு வந்தீங்க, நடக்கிறதே வேற. நீ யோகி நான்டா, போலீஸ்க்கு போன் பண்ணியா? நான் எதுக்குடா போலீஸ்க்கு போன் பண்ணோம்? டேய் பொண்ணே, வாங்கயா. டேய் டேய், என்னடா கொஞ்சம் பொறுமையா, அவன் நியாயம் கேட்க வந்திருக்கான், என்ன கேட்க போறான்னு பாப்போமே. தங்கச்சி இங்க வாமா, இந்த பொண்ணு தெரியுமா? தெரியும், தெரிஞ்ச என்ன பண்ணுவீங்க? போறீங்களா? நாயே தெரியுமா தான் கேக்குறேன். நீ என்ன செவிடா, நான் சொல்றது கேட்கல? தெரியும் தான் சொன்னேன். அந்த பொண்ணு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்க, அதை பத்தி உனக்கு தெரியுமா? என்னால பெருசாச்சுன்னா அதை சிறுசாக்கவும் எனக்கு தெரியும்டா. நான் யார் தெரியுமில்ல? யாருன்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். கொண்டாடாமலையாடிக்காட்டீங்க பாத்தியாடா நாயே, நீ கெடுத்த பொண்ணு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. எடுறாமலையா, போடு போடுற. கிருஷ்ணா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்து உன் பொண்ணுக்கு வாழ்க்கை தேடுறியா? என்னையா நியாயம் அது? ஏப்பா பாபு, நீ துபாயில வண்டி ஓட்டுற, உங்க அப்பா இங்க வண்டி ஓட்டுறாரு, உங்க ரெண்டு பேருக்குமே பேரு டிரைவர் தான். கொஞ்சம் பணம் வந்தவன துள்ளிய, இப்ப உங்க அப்பா இல்லனா உன் தங்கச்சியோட கதி என்னடா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டானே, என்ன மன்னிச்சிடுங்க ஜானி. மீனாவை இப்படி விட்டுட்டு ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கையை நாசமா போயிருக்கும். மீனாவை உன் தங்கச்சியை போல நினைச்சு நான் கண் கலங்காம காப்பாத்துறேன்பா. கிருஷ்ணா, முதலாளி, என் தெய்வமே, உங்களை நான் எங்கெல்லாம் தேடி பார்க்கறது? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தையா, இந்த டிரைவர் பையன் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டாயா? என் குடும்ப கௌரவமே தெருவுக்கு வந்துருச்சியா? ஜானி, ஜானி, இந்த வேலை பார்த்தா எங்களை எல்லாம் காப்பாத்தன? இந்த வேலையை நான் முன்னாடியே செஞ்சிருந்தா என் தங்கச்சி என்ன காப்பாத்திருக்க முடியும்? இந்த வேலையை கேவலமா நினைக்கிறீங்களா டாடி? இல்லப்பா, கேவலமா நினைக்கல, ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உன்ன மாதிரியே அந்த நாட்டுல இருக்க எல்லா இளைஞர்களும் எந்த வேலையை செய்யலாம் நினைக்க ஆரம்பிச்சா இந்த நாட்டுல பட்டினி சாவு, வேலையில்லா திண்டாட்டம் அடியோட ஒழிஞ்சிடும்பா. ஐயா, இது நம்ம ஜானியா? ஆமா கிருஷ்ணா, நீ வளர்த்த ஜானிதா. உங்க உப்பத்துங்க நானே இந்த ஜாதிங்கிற சின்ன வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு ஜானிய என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஜானி, ஜானிய என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க சொல்லுங்க ஐயா. எந்த காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணை நான் ஏத்துக்க மாட்டேன் ஜானி. இந்த பொண்ணையும் குழந்தையும் காட்டித்தான் நான் உங்களை பிரிச்சேன், அதுக்கு உண்டான தண்டனை நீ எனக்கு கொடுத்துருப்பா. ரேகா குட்டியை மட்டும் கைவிட்டுறாதுப்பா. நோனோ, யார் என்ன சொன்னாலும் ரேகாவை ஏத்துக்க நான் தயாரா இல்ல. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இன்னில இருந்து நான் என் டேடிக்கு டிரைவரா இருக்க போறேன். அவர் என்ன பாபு, சாவி புடி.
இறங்கி கதவை தரங்க. கதவை தரங்க. உட்காருங்க மேடம். இந்த கதவு. உட்காருங்க முதலி. டிரைவர் வேற போன எப்படி அந்த கதவை தர. டடி தரடா. டிரைவர் சம்சாரம் ஓடிவா. சந்தோஷத்தை பாருப்பா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வரேன். வீட்டுக்கு வாங்க பாத்து வரேன். எல்லாருக்கும் வரேன். தேங்க்யூ. பாய் பாய் தாத்தா. பாய் 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 மம்மி. புரியும்